கடவுளர்கள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வளம் தரும் வடகிழக்கு. வடகிழக்கில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் வாஸ்து முறை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வாஸ்துவில் அறிவியல் இருக்கா இல்லையா அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கிற ஒரு விஷயம். வாஸ்து அறிவியல் சார்ந்தது தான், அதுக்கு பின்னாடி அறிவியல் நிறைய இருக்குது. வாஸ்துவோட அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமுமே இயங்கிறதுக்கு நிறைய வெவ்வேறு ஆற்றல்கள் வந்து தேவைப்படுது. அதில் முக்கியமான ஆற்றல், இல்லைன்னா எல்லா உயிரினத்துக்குமே தேவைப்படுற ஆற்றல்னு சொல்கிறது அண்டக்கதிர்கள், இல்லை அண்ட ஆற்றல் சொல்கிற காஸ்மிக் எனர்ஜி. இந்த காஸ்மிக் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, காஸ்மிக் ரேஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத இமேஜினரி லைன்ஸாக, இல்லைன்னா வந்து எனர்ஜி லைன்ஸாக வந்து வடக்கில் இருந்து தெற்குக்கும் கிழக்கில் இருந்து மேற்குக்கும் மூவ் ஆகும். இது மாதிரி வந்து மூவ் ஆகிற லைன்ஸ் வந்து ஒரு காந்த மின்புலத்தை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து இந்த பூமி இயங்கிறதுக்கு, அதோட அலைகள் எல்லாம் வந்து ஒன்றா பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எனர்ஜி. இப்போது ஒரு மனுஷன் வந்து வீடு கட்டுறோம், இல்லைன்னா ஒரு புது ஆப்ஜெக்டை இந்த மாதிரி பூமியில் நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த காந்த மின்புலம் வந்து அதோட பார்வையிலிருந்து விலகி வேற ஒரு பக்கமாக ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோவை வந்து எப்படி வந்து வீடு கட்டி அந்த ஃப்ளோ வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியவும் சரி சீராக எப்படி ஆர்கனைஸ்டாக போகிறது அப்படின்றதுக்கு, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கான ரூம், பிளே ஏரியா, இல்லைன்னா வந்து அவங்க படிக்கிற ஸ்டடி ரூம், இது எல்லாமே வந்து வடகிழக்கு மூலையில் இருக்கலாம். அந்த ரூம் நல்ல காற்றோட்டமாக நல்ல ஓப்பனிங்ஸோடு இருக்கணும். வேற என்னென்ன அம்சம் எல்லாம் வந்து, இல்லை வேற என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் வடகிழக்கு மூலையில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பூஜை அறை இருக்கலாம், டைனிங் ஏரியா இருக்கலாம், கெஸ்ட் வராங்க அப்படின்னா வந்து கெஸ்ட் ரூம், இல்லைன்னா வந்து விசிட்டிங் ஹால் இருக்கலாம், நம்மளோட லிவிங் ஏரியாவும் அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அடுத்து அண்டர் கிரவுண்ட், இல்லைனா செல்லார்னு சொல்லப்படுற பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம கட்டி அங்கே வந்து இருக்க போகிறோம் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் தாராளமாக பண்ணலாம், தென்மேற்கு மூலையில் சுத்தமாக அதை வந்து பண்ணிடவே கூடாது. இது எல்லாமே வந்து வடகிழக்கு மூலையில் பண்ணோம் அப்படின்னா வந்து சிறப்பு தர்ற விஷயங்கள். அப்போது சிறப்பு இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா, வடகிழக்கு மூலையில் கழிப்பறை இருக்கவே கூடாது, செப்டிக் டங்க் வைக்கவே கூடாது. அதுபோல் பிளாட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் வடகிழக்கு மூலை வந்து வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, நேராக இருக்கிறது நல்லது, அல்லது வடக்கு அல்லது கிழக்கு நீண்டு இருக்கிறது நல்லது. இந்த வெட்டுப்பட்டு ட்ரெபிசாய்டலா, இல்லைன்னா வந்து அங்கே ஒரு வளைவு இருக்கிறது, இது எல்லாம் வந்து வடகிழக்கு மூலையில் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகனோட பொருளாதாரம் வந்து ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்கும், முன்னேறாது. அப்போது அந்த வெட்டு இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கட்டுறப்பவே வந்து அதை நேர்படுத்திட்டு அதுக்கப்புறமா கட்டணும். வேறு வந்து தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே இது இருக்கும். மற்றபடி இந்த வடகிழக்கு மூலை வந்து நம்ம நல்லா அமைச்சோம் அப்படின்னா வந்து ஆண்டியை கூட அரசனாக்கக்கூடிய மூளைன்னு சொல்கிறது இந்த வடகிழக்கு மூளை தான். அப்போது இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்து இருக்கிறதுலேயே சிறப்பு தர்ற மூளைன்னு சொல்கிறது இது தான், வல்லமை மிக்க மூளை வந்து வடகிழக்கு மூளை தான். இப்போது வடகிழக்கு மூளையில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, வடகிழக்கு மூளையை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வடகிழக்கு மூளை வழியாக தான் வந்து காஸ்மிக் எனர்ஜி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அப்போது ஒரு விஷயம் நமக்கு என்டர் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான தடையுமே இருக்கக்கூடாது, நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கணும். இதுதான் வந்து மேஜரான ஒரு கான்செப்ட். வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், வடகிழக்கு ஓப்பனாக இருக்கணும். ஏன்னா அந்த எனர்ஜி எல்லாமே இது வழியாக தான் என்டர் ஆகி வீட்டுக்குள்ளே நமக்கு பாஸ் ஆக போகுது. அப்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற தென்மேற்கு மூலை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வர்ற எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த தென்மேற்கு மூலை இருக்கிறதுலையே வந்து மேடாக, இல்லைன்னா உயரமாக அது எனர்ஜி எல்லாத்தையும் வந்து தக்க வச்சுக்கிற மாதிரி, நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி அம்சமாக இருக்கணும். இப்போது வடகிழக்கு மூலையில் தலைவாசல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுதான் வந்து அடிப்படை வாஸ்து சாஸ்திரம் வடகிழக்கு மூலைக்கு. நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய ஜன்னல், இல்லைன்னா நிறைய ஓப்பனிங்ஸாவது வந்து அந்த இடத்துல இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வடக்கு அல்லது கிழக்கு, அதாவது ஈசானியம் வந்து வளர்ச்சி அடைந்திருந்தது அப்படின்னா வந்து நமக்கு அது சிறப்பம்சம் தரக்கூடியது. சில பிளாட் வந்து நார்த் டைரக்ஷனில் வடக்கில் வந்து நீண்டு, இல்லை கிழக்கில் நீண்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிறப்பம்சம் தரக்கூடிய
வாஸ்து அடிப்படை. அது போல இதை வந்து வடகிழக்கு மூலையை வந்து ஜலமூலைன்னு சொல்கிறோம். ஜலமூலை அப்படின்றது ஏன், அதுதான் பள்ளமான மூலைன்னு சொல்லிட்டோம். அப்போது தண்ணியெல்லாம் வந்து ஓடி அங்கே தான் போய் தேங்கி நிற்கிற இடம். அப்போது இதை வந்து ஜலமூலைன்னு சொல்கிறது. தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே அங்கே இருக்கலாம், செப்டிக் டேங்க்கு தவிர. அப்போ தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அப்படின்னா பம்ப் அங்கே இருக்கலாம், சம்ப் இருக்கலாம், வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த வடகிழக்கு மூலையில் வந்து இருக்கலாம். கிணறு, போர், தண்ணி, சம்ப்பு இது எல்லாமே வந்து வடகிழக்கு மூலையில் இருக்கலாம், செப்டிக் டேங்க்கு தவிர. அடுத்து வாஸ்து பகவான் என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் நம்ம பார்க்குறோம், அவரோட டயக்ராம் இருக்குது அப்படின்னா, வடகிழக்கு மூலையில் தான் அவரோட தலை இருக்குது, கால் வந்து தென்மேற்கு மூலையை பார்த்து இருக்குது. அப்போது வடகிழக்கு மூலையில் தலை இருக்குது அப்படின்னா நம்ம தலையில் என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கண், மூளை, மூக்கு, வாய், பேச சம்மந்தப்படுற அனைத்து விஷயமும், யோசிக்க சம்மந்தப்படுற அனைத்து விஷயமுமே வந்து தலையில் தான் இருக்குது. அப்போது ஒரு குழந்தை பிறந்து வளர்ற இடம் அப்படின்னு பார்த்தோன்னாலும் வந்து அவங்களோட மூளை வளர்ச்சி தான் வந்து மற்ற எல்லா ஆர்கன்ஸுக்கும் வளர்ச்சி, இது எல்லாமே சேர்ந்திருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன். அப்போது வடகிழக்கு மூளைன்னு சொல்கிறது வந்து குழந்தைங்க வந்து, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கான ரூம், பிளே ஏரியா, இல்லைனா வந்து அவங்க படிக்கிற ஸ்டடி ரூம், அந்த ஃப்ளோ வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியவும் சரி சீராக எப்படி ஆர்கனைஸ்டாக போகிறது அப்படின்றதுக்கு சொல்கிற வரைமுறை தான் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரங்கிறது. வாஸ்து சாஸ்திரப்படி இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிற அண்ட ஆற்றலை பிராணம்னு சொல்கிறாங்க. அந்த பிராணம் அப்படின்னு சொல்கிற காஸ்மிக் எனர்ஜி பூமியில் எப்படி வடக்குலேருந்து தெற்குக்கும் கிழக்குலேருந்து மேற்குக்கும் போகுதோ, வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, வடகிழக்குலேருந்து மற்ற எல்லா திசைகளுக்கும் பரவி தென்மேற்கு வழியாக வெளியே போகுது. இப்போது இந்த ஓட்டத்தை வந்து சீராகவும் நமக்கு பலன் தர்ற மாதிரி நம்ம வீட்டில் உள்ளேயும் சரி வெளியவும் சரி என்னென்ன பண்ணா இந்த ஓட்டத்தை சீராக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.